இங்கு இந்த அகத்தியர் பிரமிடில் கூடியிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய ஆசான் நாகேஸ்வரர் அவர்களுக்கு வணக்கங்கள். இங்கே கூடியிருக்கும் பேசம் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவர்களுக்கும், தலைவருக்கும் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய ஆழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தெய்வசிகாமணி, நான் சென்னையிலிருந்து வருகிறேன். நான் இந்த ஆனாபானசதி தியானத்தில் 6 மாதத்துக்கு முன்பு தான் கற்றுக்கொண்டேன். இதற்கு முன்பு நான் ஏற்கனவே நிறைய தியானங்கள் பயிற்சிக்கு, ஆன்மீக பயிற்சிகளுக்கும் சென்றுள்ளேன். நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளேன். இருந்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. தனியே வாழ்க்கையில் இருக்கும்போது பட்ட அதே கஷ்டங்கள் வருகின்றன. அதை எதிர்நோக்கக்கூடிய மனாற்றல் அவ்வளவாக பெற முடியவில்லை. அதனால் என்ன செய்வது என்று தெரியும்போது தான் இந்த தியானம், அந்த ஆனாபானசதி தியானம் எனக்கு கிடைத்தது. யூடியூப் மூலமாக தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு ஒரு முறை நேராக பூந்தமல்லியில் ஆஃபீஸுக்கு சென்று அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு யூடியூப் மூலமாக நடைபெற்ற பிஎம்சி யூடியூப் மூலமாக நடைபெற்ற கைடட் மெடிடேஷன் மூலமாக பலமுறை தியானங்கள் பற்றி தெரிந்து கொண்டு அதை காலையில் இருக்கிற தியானத்தில் கலந்து கொண்டு நல்ல பயிற்சிகள் பெற்றுக்கொண்டேன். இருந்தபொழுதும் என்னுடைய மனது அமைதி பெறவில்லை. வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. பயிற்சி பெற ஓரளவு நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த பயிற்சி பண்ணும்போது சில சிரமங்கள் இருந்தன. அதாவது ஆழ்ந்த தியானத்துக்கு போக முடியவில்லை. பத்ரிஜி அவருடைய ஸ்பீச்சில் சொல்கிறார், நீங்கள் வந்து டெய்லி 6 மணி நேரம் 7 மணி நேரம் பண்ணணும், நீங்கள் சூனித்தே போகணும், பண்ண உங்களுடைய வியாதியெல்லாம் போயிடும், நோ டாக்டர் நோ மெடிசின். ஆனால் எனக்கு சில உபாதைகள் இருந்தன. அதில் ஓரளவு தான் தீர்வு கிடைத்ததை ஒழிய முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. அதனால் அதுக்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன், பிரமிடில் பயிற்சி செய்யும் போது இதே தியான முறை ஒரு பிரமிடில் உட்கார்ந்து பண்ணும்போது 3 மடங்கு அதிக பயன் கிடைக்கும் என்று பத்திரிச்சு சொல்லியிருந்தார். நிறைய மாஸ்டர்களும் சொல்லியிருந்தார்கள். அதனால் எனக்கு இது நம்ம பிரமிடுக்கு வர வேண்டும் ஆசை. ஆனால் அந்த சமயத்தில் இந்த கொரோனாவினால் லாக்டவுன் ஏற்பட்டு விட்டது, வர முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது இந்த ஜூலை மாதம் உண்டு என்ற செய்தி வாட்ஸ்அப் மூலம் கேள்விப்பட்டேன். உடனே அதுக்கு புக் செய்து மேடம் சுவர்ணஸ்ரீ மேடம் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசி புக் செய்து கொண்டு ஒன்னாந்தேந்து கலந்து கொண்டேன். எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. பிரமிடில் பண்ணும்போது எனக்கு இந்த சுனித்து போக வேண்டியது பெரிய ஆர்வம் இருந்ததினால் இங்கே உடனே கலந்து கொண்டேன். கலந்து கொண்ட முதல் நாளே காலையில் 5 முதல் 8 மணிக்கு தியானம். அதில் வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆழ்ந்த நிலைக்கு போய்விட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது கீழே உள்ள கணிஷ பிரமிடில் உட்கார்ந்து பண்ணும்போது நான் இதுவரை அந்த அளவுக்கு அந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் இதுவரை அனுபவித்திருக்கிறேன். இங்கே ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் முதல் நாள் என்னுடைய வாழ்க்கையிலேயே அனுபவிக்காத நிலை, சூன்ய நிலை என்று நம்முடைய குருநாதர் ஆசிரியர் சொன்னார். சூன்யாத மனமற்ற நிலை. என்னால் ஒரு ஏறத்தாழ ஒரு 40-45 நிமிடம் போயிருப்பேன். அது மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் நடந்தது தான் பெரிய பேரதிசயம். அதை ஐயா அவர் சார் ஆசிரியரிடம் கூறியிருந்தேன். இதுக்கு காரணம் நமக்கு பிரமிடில் உட்கார்ந்து பண்ணும்பொழுது 3 மடங்கு கிடைக்கிறது. 2வது ஒரு நல்ல ஞானியின் பிரசன்ஸில் பண்ணும்பொழுது அவருடைய அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. 3வது இந்த சூழ்நிலை, பிரமிட் தாழ்ந்துள்ள சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, இது எங்கேயுமே கிடைக்காது. நான் இதுவரையும் போனதே இல்லை. இந்த சூழ்நிலை நமக்கு ஏதுவாக இருக்கிறது. ஸோ முதல் பிரமிடு, 2வது நல்ல ஆசான், 3வது நாம் பண்ணும் தியானம், 4வது சூழ்நிலை. இந்த பண்ண எனக்கு நல்ல தியானம், நல்ல ஒரு அனுபவம் கிடைத்தது. இதை நன்றாக பற்றி கொண்டேன். ஆனால் 4வது நாள் எனக்கு மதியானம் இதே இடத்தில் அகத்தியர் பிரமிடில் பண்ணும்பொழுது அந்த அகத்தியர் பிரமிடு அவ்வளவாக வரவில்லை. அது முடிஞ்ச உடனே ஈவினிங் மதியானம் காலையில் 10 to 1 முடிஞ்சு வெளியில் போகும்போது ஆசிரியரிடம் சொன்னேன், ஐயா எனக்கு இன்னுமே சரியாக வரவில்லையே என்று. அதற்காக சொன்னார், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கிறீங்க, போக போக நிறைய நேரம் பண்ண உங்களுக்கு ஆழ்ந்த தியானம் கிடைக்கும், நிறைய நேரம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மன அமைதி போடணும்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரசன்ஸில் இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த கிளாஸில் சொன்னார். அன்றைக்கி ஈவினிங் நைட்டில் நீங்கள் பிரசன்ஸில் பழகணும், வாழ்க்கையில் நம்ம பரபரப்பாக இருந்து பழகிட்டோம், நமக்கு ஆசைகள் தேவைகள் அப்புறம் கோபாதாபங்கள் பேராசை பொறாமை இந்த குணத்தில் வாழ்ந்துட்டாலும் நம்ம வந்து மனம் அமைதிப்படாமல் இருக்கிறது. அமைதிப்பட வேண்டுமா, நீங்கள் ப்ரெசன்ஸை மட்டும் நினைங்க, பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க, ஃபியூச்சர் பற்றி நினைக்காதீங்க. பாஸ்ட்டுக்கு போன பற்றி நடந்து பற்றி கவலைப்பட்டுருக்கீங்க, ஃபியூச்சர் நடக்கவும் நடக்காதுன்னு கவலைப்பட்டுருக்கீங்க, அப்புறம் பொண்டாட்டி பசங்க
அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த எண்ணங்களே நமக்கு ஓடுகின்றன, மனது உங்களுக்கு வரவில்லை என்று அழகாக எடுத்துரைத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்துதான். ஆனால் ஒரு ஞானி சொல்லும்போது அது நமக்கு உடனே பட்டுகிறது, மனதில் படுகிறது, அது நடைபெறுகிறது என்பதை நான் மறுநாள் காலையிலும் மறுபடியும் எனக்கு நன்றாக எனக்கு இந்த தியானம் கூடியது. இந்த 7 நாட்களில் அந்த 1 நாள் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே நன்றாக குறைந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு அந்த சூன்யம் என்ற நிலை கிடைக்கிறது. இதிலும் ஆழமாக போகலாம் என்று நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார். அதை இன்னும் பயிற்சி தான் செய்ய வேண்டும். எனவே இது பெரிய எனக்கு அனுபவம், நன்றாக நிறைய எனக்கு ஆனந்தம், அமைதி ஆனந்தம் இங்கு இந்த 7 நாட்களில் எனக்கு கிடைத்தது. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் இந்த 1 மணி நேரம் எனக்கு சூழ்நிலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அது பெரிய எனக்கு கொடுப்பனை என்று தான் சொல்ல வேண்டும். இது கடவுளுடைய இது, நம்முடைய ஆசான் பிரம்மரிஷி பத்திஜி அவருடைய கிருபை. நான் ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்ததினால் எனக்கு அந்த முதலிருந்தே நான் சைவமாக தான் இருக்கிறேன். எனக்கு அசைவம் எடுத்துக்கொள்வதே இல்லை. 2வதாக இந்த ஆன்மீகத்தில் எனக்கு முன்னேற வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், முன்னேற வேண்டும் நிறைய இடத்துங்களில் சென்றிருக்கிறேன். அதனால் இது ஓரளவு எனக்கு இந்த பிஎஸ்எம் கிடைச்சது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மேற்கொண்டு நிறைய தியானங்கள் வெளியில் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதையெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் எதுலேயுமே பாரு ஒரு மனநிறைவில்லை, முன்னேற்றமும் இல்லை, பயிற்சி பண்ணும் உயர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆனாபான சதி என்ற தியானம் எளிமையான தியானம், உள்மூச்சை கவனிக்கிறது, வெளிமூச்சை கவனிக்கிறது, இதில் என்ன பெரிய சிரமம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு சூட்சம் என்றால் அது அவருடைய குரு இருக்கிட்டிருந்து பிரசன்ஸை கற்றுக்கும்போது அது எளிதாக அமைகிறது என்பது என்னுடைய அனுபவம். அதனால் மக்கள் நிறைய பேர் உலகத்தில் வந்து ரொம்ப துக்கத்திலையும் துயரத்திலையும் தான் இருக்கிறாங்க. அதனால் எல்லோரையும் இந்த பிரமிடுக்கு வந்து, அதாவது இப்போ வந்து இந்தியாவில் இப்போ பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத் நிறைய இடத்துல இருக்குது, 5000-10000 பிரமிடுகளுக்கு கட்டியிருக்காங்க. இருந்தால் தமிழ்நாட்டுக்கு இது முதன்முறையாக நடந்திருக்கு. இது பெரிய ஒரு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம், முக்கியமாக அந்த தமிழ் மக்களுக்கு பெரிய பாக்கியம். அதனால் பக்கத்தில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்களாம் ரொம்ப கிட்ட 4 மணி நேரத்தில் வந்து சேரலாம். அதனால் எல்லோரும் அன்பர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் கலந்து கொண்டு, அதுவும் முக்கியமாக இப்பொழுது நான் பெற்ற அனுபவம் என்னவென்றால், இந்த தியானம் சொல்லிக் கொடுப்பது ஈஸி, ஆனால் அது ஒரு ஞானியிடம் இருந்து பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப அனுபவம். அதனால் இங்கே ஒரு சிறந்த ஆசன் இருக்கும்போது, சீனியர் மாஸ்டர் இருக்கும்பொழுது அவர் பிரசன்ஸில் பண்ணுவது என்பது ஒரு எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே ஞான கருத்துக்கள் நான் பல வருடங்கள் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். இங்கே தமிழில் சைவ சித்தாந்தங்கள் என்ற பெரிய ஒரு பொக்கிச்சமே இருக்கிறது. அதிலும் கூட கர்மாவை நீங்கள் அனுபவித்து தான் கழித்து ஆக வேண்டும், அதுக்கு நீங்கள் பல பிறவிகள் எடுத்து தான் ஆக வேண்டும் என்று உறுதியிட்டு கூறுகிறது. எனக்கு அதில் சம்மந்தமில்லை. எப்படியாவது அனுபவி இந்த பிறவியில் கழித்து விட என்ற ஒரு உறுதி இருந்ததுனால் அதுக்கேற்ப சில வழிகளையும் ஒரு பேசும்போது, நீங்கள் ஞானபான சதி பண்ணும்போதே இந்த நீங்கள் இந்த மனம் சூழ்நிலைக்கு போகும்போது அந்த திரை விலகுவதனால் உங்களை ஆகாசத்திலிருந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்கள் உடல் போகும்போது உங்கள் ஒவ்வொரு செல்லிலும் அணுவிலும் புகுந்து அது உங்களுக்கு வேலை செய்கிறது. அதனால் இருக்கிற நோய்களும் போகும், மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், இந்த பிறவிலேயே ஞானமும் அடைய முடியும் என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அது எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் லெவலே எனக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது. இது ஒரு முக்கியமான அனுபவம் தான். ஏன்னா நம்ம புத்தகத்தெல்லாம் படுத்ததெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம், அது அனுபவமாக உணர முடியாது. ஒரு அனுபவித்த ஞானியிடம் வந்து பெறும்போது தான் அது ஒரு நமக்கு சிரமமாக ஆகும், அது ஞானமாக மலரும். அதை நம் மேற்கொண்டு இந்த தியானம் வந்து பயிற்சி பண்ணும்போது அது ஞானமாக மலர்ந்தால் தான் முழு நம்ம இது அனுபவமாக மலரும் என்று கூறி, உங்கள் அனைவரையும் மக்கள் அனைவரையும் இந்த தமிழ்நாட்டில் நமக்கு அறிவாய்ப்பாக இருக்கிறது, அவானிபாடிக்கு பக்கத்திலேயே நம்ம அமைந்திருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிஎஸ்எஸ்எம் நிர்வாகிகள் பத்ரிஜி சார், அப்புறம் நம்முடைய ஆசிரியர் ஞானி நாகேஸ்வர ராவ், இங்கே நமக்கு உணவுகளும் தங்க ஏற்பாடும் அமைதியான முறையில் கண்டிப்பாக, அதாவது அமைதி கலந்து கண்டிப்பாடு பண்ணி கொடுத்த, அப்படி தான் இருக்க வேண்டும், அதுவும் நிர்வாகம் நடக்காது. சுவர்ணஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் என்று மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.